ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பர்பான பிளான்ட் நர்சரி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் நர்சரி எங்கே இருக்கு அப்படின்னா, நம்ம சொஹாரில் தாங்க இருக்கு. நீங்கள் ஃபலாஜ் டு சொஹார் வர்றப்போ ஓஹிசனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வருங்க, அந்த ஏரியாவில் நீங்கள் கட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்திலேயே லெஃப்ட் சைடு வந்து ஷெல் பெட்ரோல் பங்க் வரும். ஸோ அந்த பங்குக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஒரு கச்சா ரோடு இருக்குங்க. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் போனீங்க அப்படின்னாலே இந்த பிளான்ட் நர்சரி இருக்குங்க. இந்த பிளான்ட் நர்சரியோட பேர் வாலிபி அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் அண்ட் பிளான்ட் நர்சரிங்க. ஸோ இந்த பிளான்ட் நர்சரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஏக்கரில் வந்து வச்சுருக்காங்க. வாங்க இப்போ நம்ம போய் பிளான்ட் நர்சரியை சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அழகான டக் இருந்தது. ஸோ அந்த டக்கு கூட கொஞ்ச நேரம் விளையாடலாம், ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த டக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளான்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வாழை மரம், மாமரம், கொய்யா மரம், இந்த மரம் எல்லாமே இருந்தது. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இனி நம்ம இந்த பிளான்ட் நர்சரியை பற்றி பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொஹாரில் இவ்வளோ பெரிய அழகான பிளான்ட் நர்சரியை வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி இந்த நர்சரியை பற்றி எனக்கு என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அது வரைக்குமே எனக்கு இவ்வளோ அழகான நர்சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த பிளான் நர்சரியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆர்னமெண்டல் பிளான்ஸு, ஹைப்ரிட் பிளான்ஸு, நிறைய கலர் கலராக விதவிதமாக ரோஸ் பிளான்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட்ஸ்கேப் பிளான்ஸு, அப்புறமா வெஜிடபிள் பிளான்ஸு, இது எல்லாமே வந்து நிறைய இருக்குங்க இந்த நர்சரியில். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளான்ட் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த நர்சரியை விசிட் பண்ணாமல் இருக்காதீங்க, போய் விசிட் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2-3 பிளான்ஸ் ஆகுது வாங்காமல் நீங்கள் வரவே மாட்டீங்க. அவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க இங்கே. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக ரோசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னோடய பிளான் வந்து ரோஸ் செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நர்சரிக்கு போயிருந்தேன். ஆனால் இந்த நர்சரியை பார்த்தவொடனே வந்து அப்படியே பிரமிப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய நர்சரியாக இவ்வளோ அழகாக இருக்கே, ஸோ இதை வந்து வீடியோ எடுத்து போடலாம், நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். இங்கே வச்சுருந்த ரோஸ் செடியெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எல்லோ, ரெட், ஆரஞ்ச், டபுள் கலர், அந்த மாதிரி வித விதமாக ரோஸ் வச்சுருந்தாங்க. நர்சரியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அட்டகாசமாக இருந்ததுங்க. பாருங்கள் இதெல்லாம் நம்ம லோக்கல் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, பிங்க் கலர் ரோஸ், பட்டன் ரோஸ் மாதிரி. ஸோ அதுவும் வந்து நிறைய பஞ்சஸாக இருந்துச்சு. குட்டி செடியிலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சஸாக இருந்தது ஃப்ளவர்ஸு, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பட்டன் ரோஸஸும் பார்த்தீங்கன்னா வித விதமான கலர்ஸில் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டேலியா பிளான்ஸும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் வந்து இம்போர்ட்டட் பிளான்ஸு, அதாவது தாய்லாந்து, சைனா, இந்தியா, வியட்நாம் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பிளான்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வளர்க்குறாங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து வர்ற பிளான்ஸ் எல்லாம் ஒமானோட ஹீட்டான கிளைமேட்டுக்கு வந்து வளர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நெட்டட் ரூம் மாதிரி பண்ணி, ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து வளர்க்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்டாஸ் ஃப்ளவர்ஸு, அந்த குட்டி குட்டியாக பூ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர்ஸு அதுவுமே இங்கே நிறைய விதவிதமாக கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ இவ்வளோ கலர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. இவ்வளோ பெரிய நர்சரியில் இவ்வளோ செடிங்களை ஒன்றா பார்த்ததில் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கூடவே கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது, என்னடா இவ்வளோ நாள் நமக்கு இந்த நர்சரி இருந்ததே தெரியாமல் போயிடுச்சே அப்படின்ட்டு. கார்டனிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் டைம் பாஸுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஹாப்பியான, ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டை நம்மளே உருவாக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி தொட்டியில் வந்து பச்சை மிளகாய் செடி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செடி தாங்க பச்சை மிளகாது, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பச்சை மிளகாய் தொங்குது. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது.
அதுலேயே இடையில இடையில கேப்சிகம் செடியும் வச்சுருக்காங்க. குட்டி குட்டி கேப்சிகமும் இருந்துச்சுங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்சிகம் செடியில் பார்க்குறேன். பாருங்கள் பச்சை மிளகாலாம் எவ்வளோ நீள நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கொஞ்சம் மிளகா இருந்தது. அதெல்லாம் வந்து லைட் க்ரீன் கலரில் இருந்தது. அதாவது நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த மிளகா மாதிரி இருந்தது. ஆனால் சின்ன சின்னதாக இருந்தது. இந்த மிளகாக்கு ஏதாவது பேர் இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருந்தாங்க. இந்த லீஃப் எல்லாம் பார்க்குறப்போ எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதுன்னு தெரியல, என்ன லீஃப்னு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அதில் ஒரு பூ விட்டுருந்தது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செம்பருத்திங்க. குட்டி குட்டி செடியிலேயே பார்த்தீங்கன்னா அழகழகாக சூப்பராக பூ விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மொட்டும் இருந்தது. இதெல்லாம் ஹைப்ரிட் செம்பருத்தி போல். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டி செடியிலேயே பூவெல்லாம் விடாது இல்லையா. அதே மாதிரி நிறைய மொட்டுமே இருந்தது. பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கலர்ஃபுல்லாக நிறைய கலரில் வச்சுருந்தாங்க. எல்லோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. எல்லோ, பிங்க்கு, பீச் கலரு, ரெட் கலரு எல்லாமே வந்து ஹைப்ரிட்ல குட்டி குட்டி செடியில் பூத்துருந்தது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே என்ன ஃப்ளவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூகன் விலையா அப்படிங்கிறாங்க அந்த ஃப்ளவர் நேமு. இதை வந்து நம்ம பேப்பர் பூ அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதாவது இந்த பார்க்கில், அப்புறம் வந்து பெரிய பெரிய கடைகளில், அப்புறம் ஹோட்டல்ஸில், அங்கே எல்லாமே வந்து டெக்கரேஷனுக்காக முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அந்த பூ தான் இது. அந்த பூவுமே வந்து நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க. இந்த நர்சரியிலிருந்து நிறைய நர்சரிக்கு பிளான்ஸ் டெலிவரி பண்ணுறாங்க. சோஹாரில், மஸ்கட்டில், புரேமியில் இருக்கிற நர்சரிங்களுக்கு எல்லாம் வந்து இவங்க டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க பிளான்ஸை. இதெல்லாமே வந்து அவுட்டோர் பிளான்ஸ் தான். நிறைய ஃப்ளவர்ஸு, அப்புறம் க்ரோட்டன்ஸு, அதெல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன அப்போது அவுட்டோர் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கா, இன்டோர் பிளான்ஸ் இல்லையா அப்படின்ட்டு. இன்டோர் பிளான்ஸும் இருக்குங்க, அதை வந்து தனியாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல்லுமே வந்து இன்டோர் பிளான்ஸ் தாங்க. இன்டோர் பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இவ்வளோ கலெக்ஷன் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. நிறைய மணி பிளான்ஸ், அப்புறம் க்ரோட்டன்ஸு, இந்த லீஃப் எல்லாம் பாருங்களேன் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய இன்டோர் பிளான்ஸ் வந்து இந்த ரூமில் வச்சுருக்காங்க. இங்கே சேல் பண்ணுற பிளான்ஸோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிள் தான், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சோஹாரில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளான் நர்சரியை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. இந்த நர்சரியோட ரூட் மேப்பை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. Thank you.
இந்த நர்சரியை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்ததில் நானே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.